ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். நம்ம பிகேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த நியூ அப்டேட்ல நமக்கு ரெண்டு நியூ ஹவுசஸ் வந்துருக்கு. ஸோ அந்த ஹவுசஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னு வீடியோ லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ கேம் குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூ அப்டேட்டில் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துலாம். ஸோ வாட்ச் நியூவில் 200 காயின்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஹவுசஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம பிகேஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ போன அப்டேட்டில் நம்ம எக்ஸ்டி அச்சீவில் வேறு லெவலில் ப்ளே பண்ணி நம்ம அட்மினை கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அட்மினை கண்டுபிடிச்சி நம்மளோட பிகேஎஸ்டி யூனிவர்ஸ்குள்ளேயும் கொண்டு வந்துட்டுருப்போம். இப்போ இந்த நியூ அப்டேட்டில் என்ன இருக்குன்னா பழைய அப்டேட் வந்து நமக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிகேஎஸ்டியை பார்த்தீங்கன்னா நார்மலான வேர்ல்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட அப்டேட் வேர்ல்டு வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு ரெண்டு நியூ ஹவுசஸ் வந்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சீக்ரெட் பாக்ஸ் ஒன்று அங்கே தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ சீக்ரெட் பாக்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியான இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபூலெல்லாம் மறுபடியும் வந்தது தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்தாச்சு. ஸோ சீக்ரெட் பாக்ஸ் வேறு எங்கேயும் இல்லை, ஸோ இந்த ரோபோட் மேலே தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருப்பீங்க. ஸோ ஓகே, நானும் வந்து இந்த சீக்ரெட் பாக்ஸை எடுத்துறேன். ஸ்வயின்னு போயிட்டு டமால் நார்மலாக குச்சாவே எடுத்துலாம். ஸோ இதுக்கு நம்ம பவர் அப்பெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே கைஸ், ஸோ இந்த ரோபோட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹவுசஸ் இருக்கிறது தெரியும். ஸோ அதில் பை சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து செஃப் கலெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செஃப் கலெக்ஷனுக்கான ஐட்டம்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கிற ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நிறைய பேர் வாங்கிட்டுப்பீங்க, வாங்காதவங்க ஜெம்ஸ் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஹவுஸுங்கிறது இப்போ நமக்கு வந்து இந்த அப்டேட்டில் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹவுஸ் வந்து 280 ஜெம்ஸ் இருக்குது. நல்ல வேலை இதையும் வந்து நம்ம மணி யூஸ் பண்ணி பே பண்ணுற மாதிரி இல்லாமல் ஜெம்ஸ் யூஸ் பண்ணி அது வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டாக்டர் கலெக்ஷன் இல்லையா, ஸோ இதில் வந்து டாக்டருக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கலெக்ஷனும் வந்து நமக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பட் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணல, இப்போ தான் இந்த ஹவுஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹவுஸை நான் ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு ஹவுசஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ஹவுசஸையும் நம்ம வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஹவுஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மேலே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து ஒரு இது கத்தியும் வந்து ஃபோர்க்கும் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சிம்பிளெல்லாம் மேலே அப்படியே சுழல்ற மாதிரி போட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டுங்கிற மாதிரி எழுதிருக்காங்க, அதாவது இதுதான் நமக்கு வந்து போகிற வழி. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பார்க்கணும். ஸோ உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் ஆகிற வழி வந்து இந்த ஃபுட்டில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வழின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு இடம் ஃபுல்லாக ஒரு கிச்சன் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே ஒரு வழி இருக்குது. ஸோ இந்த வழியில் போகணுன்னா நம்ம வந்து வெளியில் வந்து இந்த இடத்துல வந்துடுவோம். ஸோ இது வந்து ஒரு வராண்டா மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து அந்த டேபிள் எல்லாமே அந்த இடத்துல வேறு லெவலில் மிதங்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே வந்து டெக்னாலஜி டேபிளாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மூணு பேர் உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேர்ஸ் அந்த ஏதாச்சும் டேபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ரூம் இருக்குது, ஒன்று வந்து பெரிய ரூம், இன்னொன்று வந்து இன்னொரு பெரிய ரூம். ஸோ ரெண்டு ரூம் வந்து கீழே இருக்குது. ஸோ மேலே படிக்கட்டு வழியாக ஏறி வந்தோம்னா மேலே ஏறி வந்தோன்னே இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனோம்னா இங்கே ஒரு ரெண்டு வழி இருக்கிறது தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரூம், இது ஒரு மீடியம் சைஸ் ரூம் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு, கீழே ஒரு ரெண்டு, மொத்தம் அஞ்சு ரூம்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ வேறு லெவலு. ஸோ ரெஸ்டாரண்ட் ஹவுஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும், ஏன்னா ரொம்ப வந்து நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நம்ம இதை கட்டலாம். ஸோ எப்படி கட்டலாம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டலாமாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹவுஸை சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட அடுத்த ஹவுஸ் கொள்ளலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு இப்படியே குச்சி கூட போயிடலாம் போல இருக்குது, வேற லெவலு. ஸோ இப்படி வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம டோர் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உள்ளே போனோம்னா நம்ம சைட்லேருந்து அந்த ஃபுட்டுங்கிற இடத்துலேருந்து போத்தாவில் அப்படியே இங்கேருந்தே குச்சி அதுக்குள்ளே போயிடலாம் போல இருக்குது, சூப்பர். ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஹவுஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஹவுஸை கிளிக் பண்ணலாம். ஸோ அடுத்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா லேப் ஹவுஸ். ஸோ ஏன் இது லேப் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஹவுஸை பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான இந்த ஏழாம் அறிவில் நம்ம சூர்யாவை உள்ள தூக்கி போட்டிருப்பாங்களே ஒரு கண்டெய்னருக்குள்ள, ஸோ அந்த கண்டெய்னர் மாதிரியே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த லேப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெளியில் வந்து எல்லாமே வந்து லேப் இருக்கிற மாதிரி, அதாவது இந்த கண்டெய்னர் கண்டெய்னராக மேலே மேலே வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஏதோ ப்ளூ கலரில் ஏதோ பயங்கரமாக ஏதோ அமானுஷ்யமாக ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டுங்கிற எழுதி இருக்கிறதுல அந்த இடத்துல இந்த வாட்டின்னு வந்து டிஎன்ஏ மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னா
இந்த லேப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி டெக்கரேஷன், அதாவது பெயிண்ட்ல இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ உள்ள எதுவுமே இருக்காது கைஸ், நம்ம தான் வந்து டெக்கரேட் பண்ணணும். ஸோ நம்ம தான் பை பண்ணி உள்ள டெக்கரேட் பண்ணணும், வெறும் ஹவுஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ ரெண்டு ரூம்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஒரு சின்ன ரூம்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்க ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்ற ரூம் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஹவுஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம லேப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கு தான் இருக்குன்னு தெரியுது. ஸோ ரெண்டு இந்த ரூமும் இந்த மேலே இந்த ரெண்டு ரூமும் கொஞ்சம் பெருசாக இருந்தது நம்ம ரெஸ்டாரண்ட் ஹவுஸில், பட் நம்மளோட லேப் ஹவுஸில் இந்த ரெண்டு ரூமுமே சின்னதாக தான் இருக்குது. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா லேப் ஹவுஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் ஹவுஸோட லேப் ஹவுஸ் வந்து கீழேயும் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது, லேப் ஹவுஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. என்னென்னா இந்த லேப் ஹவுஸில் வந்து வெளியில் ரொம்ப பார்க்குறது சூப்பராக இருக்கும், ஏன்னா அங்கங்கே வந்து அந்த கண்டெய்னரெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ரியலிஸ்டிக்கான லேப் ஹவுஸ் மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் உள்ளுக்குள்ளே நார்மலாக தான் இருக்குது, நம்ம டெக்ரேட் பண்ணோம்னா ஒன்றும் சூப்பராகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஹவுஸஸில் உங்களுக்கு எந்த ஹவுஸஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட நம்ம அதில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.